பருவமழை பொய்த்ததன் காரணமாக சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் வறட்சி நிலவுகிறது இதன் காரணமாக நீர்நிலைகள் வறண்டு பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இது தலைநகர் சென்னை மட்டும் விதிவிலக்கா என்ன சுமார் ஒரு கோடி பேர் வசித்து வரும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கு தண்ணீர் தேவை நாளொன்றுக்கு எண்ணூற்று ஐம்பது மில்லியன் லிட்டராக உள்ளது தற்போது கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் உள்ள நீர்ப்படுகை மீஞ்சூர் மற்றும் நெம்மேலியில் செயல்பட்டு வரும் கடல்நீரை நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் விவசாய ஆழ்துளை கிணறுகள் குடிநீர் ஆதாரங்கள் மூலம் ஐநூற்று இருபத்தி ஐந்து மில்லியன் லிட்டர் தண்ணீர் தினந்தோறும் விநியோகம் செய்யப்படுகிறது சென்னை மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இருந்து ரயில்கள் மூலம் காவிரி கூட்டு குடிநீரை கொண்டு வருவதற்கான திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியால் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டது இத்திட்டத்திற்காக அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் அறிவிப்பு வெளியிட்டார் இதையடுத்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அறிவுறுத்தலின் பேரில் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டன மேட்டு சக்கரங்குப்பம் பகுதியில் இருந்து பாசம்பேட்டை வரை உள்ள மூன்றரை கிலோமீட்டர் தூரம் வரை ராட்சத குழாய்கள் பதிக்கும் பணி நீரேற்ற தொட்டி அமைப்பது உள்ளிட்ட திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்றன இதேபோல் ஜோலார்பேட்டை மற்றும் வில்லிவாக்கும் ரயில் நிலையம் அருகேயும் குழாய் பதிப்பு உள்ளிட்ட உள்கட்டமைப்பு பணிகள் இரவு பகலாக நடைபெற்றன தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சென்னை பெருநகர் குடிநீர் வாரியம் நெடுஞ்சாலைத் துறையினர் மின் வாரியம் மற்றும் ரயில்வே துறையினரால் அனைத்து பணிகளும் பத்து நாட்களுக்குள் முடிக்கப்பட்டன மேட்டூரில் இருந்து கொண்டு வரப்படும் காவிரி குடிநீர் மேட்டூர் சக்கரகுப்பம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டியில் ஏற்றப்பட்டு சேமிக்கப்படுகிறது பின்னர் குழாய்கள் மூலம் பார்சம்பேட்டைக்கு அனுப்பப்படுகிறது அங்கிருந்து ஐந்தாவது நடைமடையில் உள்ள தொட்டிக்கு அனுப்பப்படும் தண்ணீர் ரயில்வே வேகன்களில் நிரப்பப்பட்டு ரயிலில் ஏற்றப்படுகிறது ஒரு முறை ஐம்பது வேகன்களில் தண்ணீரை நிரப்ப சுமார் மூன்று மணி நேரம் ஆவதாக தெரிவிக்கப்படுகிறது தலா ஐம்பதனாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஐம்பது வேகன்களில் இருபத்தி ஐந்து லட்சம் லிட்டர் தண்ணீர் நிரப்பப்பட்ட இந்த ரயில் ஜோலார்பேட்டையில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்தை நான்கு மணி நேரம் கடந்து வில்லிவாக்கத்தில் உள்ள ஜெகநாதபுரத்துக்கு சென்றடைகிறது முன்புறமும் பின்புறமும் இரண்டு என்ஜின்கள் பொருத்தப்பட்டு இந்த ரயில் இயக்கப்படுகிறது கடந்த பன்னிரெண்டாம் தேதி சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரயில் குடிநீர் விநியோகத்தை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி மலர் தூவி தொடங்கி வைத்தார் முதல் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையும் அதனை தொடர்ந்து இரண்டு முறையும் தண்ணீர் ரயில் இயக்கப்படுகிறது பின்னர் மூன்று அல்லது நான்கு முறையும் ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சென்னைக்கு நாளொன்றுக்கு பத்து மில்லியன் லிட்டர் அதாவது ஒரு கோடி லிட்டர் தண்ணீர் கிடைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு ரயில் மூலம் தண்ணீர் விநியோகிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சென்னை வில்லிவாக்கத்துக்கு கொண்டு வரப்பட்ட ரயில் தண்ணீர் அங்கிருந்து பூமிக்குள் புதைக்கப்பட்ட குழாய் வழியாக கீழ்ப்பாக்கம் குடிநீரேற்றம் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சுத்திகரிக்கப்படுகிறது இதற்கு மட்டும் குறைந்தபட்சம் நான்கு மணி நேரம் ஆகிறது அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து லாரிகள் மூலம் சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இந்த குடிநீர் பாதுகாப்பானது என்று ஆய்வு செய்த அதிகாரிகள் சான்றளித்துள்ளனர் வேலூர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்கு பிறகே அங்கிருந்து தண்ணீர் எடுத்து வரப்படுகிறது ஜோலார்பேட்டையிலிருந்து வில்லிவாக்கத்துக்கு தண்ணீரை கொண்டு வர ஒரு லிட்டருக்கு முப்பத்தி நான்கு காசுகள் என்று கணக்கிடப்பட்டு ஒரு நடைக்கு தமிழக அரசு ரயில்வே துறைக்கு எட்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் கட்டணமாக செலுத்துகிறது மேட்டூர் சக்கரக்குப்பம் பார்சம்பேட்டை ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் வில்லிவாக்கம் ரயில் நிலையம் ஆகிய பகுதிகளில் பதிக்கப்பட்ட குழாய்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது வறண்ட சென்னைக்கு தற்போது காவிரி நீர் கொண்டுவரப்பட்டுள்ளது தமிழக அரசின் வரலாற்றில் இது ஒரு சாதனையாகவே கருதப்படுகிறது காவிரி நீர் சென்னை மக்களின் தாகத்தை தீர்க்க பெரிதும் பயன்படுகிறது என மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்